சிறப்பாக நிறைவேற்றிய கிராம பஞ்சாயத்து என்ற அடிப்படையில் இந்த கிராமத்திற்கு தேசிய அளவில் முதலிடம் கிடைத்துள்ளது. இரண்டாவது இடத்தை பம்பானியா ஜிபி என்ற குஜராத் கிராமம் கைப்பற்றியுள்ளது. மூன்றாவது இடத்தை குஜராத்தை சேர்ந்த நான்கு கிராமங்கள் கூட்டாக கைப்பற்றியுள்ளன. நான்காவது இடத்தை இரண்டு தமிழக கிராமங்கள், இரண்டு பஞ்சாப் கிராமங்கள், ஒரு மகாராஷ்டிர கிராமம் என ஐந்து கிராமங்கள் கூட்டாக கைப்பற்றியுள்ளன. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சிறந்த கிராம பஞ்சாயத்திற்கான இந்த பட்டியலின் முதல் 10 இடங்களை 269 கிராமங்கள் பகிர்ந்துள்ளன. இந்த கிராமங்களில் 21 கிராமங்கள் தமிழகத்தை சேர்ந்தவையாக உள்ளன. இதேபோல கடந்த 2018 ஆண்டில் வெளியான சிறந்த கிராமங்களின் பட்டியலில் முதல் 50 இடங்களில் 49 இடங்களை ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்த கிராமங்கள் மட்டுமே பெற்றன. ஒரே ஒரு இடம் மட்டும் குஜராத் மாநிலத்தின் பத்தான் மாவட்டத்தை சேர்ந்த கிராமத்திற்கு கிடைத்தது. ஆனால் இந்த ஆண்டு அந்த நிலை அப்படியே தலைகீழாக மாறி உள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்தியோதயா திட்டத்தின் கீழ் கிராமங்களுக்கான தேசிய தரவரிசை பட்டியல் பல்வேறு மதிப்பீடுகளின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்றது. விவசாயம், சாலைகள், பொது சுகாதாரம், பொது விநியோகம், வீட்டு வசதி, மின்சாரம், குடிநீர், கல்வி, வறுமை ஒழிப்பு என இந்த மதிப்பீடுகளின் பட்டியல் மிக நீளமானது. கடந்த 2017 ஆண்டில் 46 அளவுகோள்களின் அடிப்படையில் இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டது. ஆனால் 2019 ஆண்டிற்கான பட்டியலோ 112 அளவுகோள்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலுக்காக இந்தியா முழுவதும் உள்ள 240,000 கிராமங்கள் பட்டியலிடப்பட்டு அவற்றில் 210,000 கிராமங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டன. இவ்வளவு கடும் போட்டியின் இடையிலும் தமிழக கிராமம் ஒன்று தேசிய அளவில் சிறந்த கிராமமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதும் இந்தியாவின் சிறந்த கிராமங்களின் பட்டியலில் தமிழகத்தின் 21 கிராமங்கள் இடம்பெற்றிருப்பதும் ஒவ்வொரு தமிழருக்கும் பெருமை தரக்கூடிய செய்தியாக உள்ளது. தமிழகத்தில் அதிமுகவின் பொற்கால ஆட்சி நடைபெறுவதையே இந்த தரச்சான்றுகள் உலகிற்கு உரக்க கூறுகின்றன. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.